ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு பெங்களூர் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிள்ளி போட்ட சாம்பார். தேவையான பொருட்கள்: பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி 2, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், சால்ட், பருப்பு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன், 2 கப்பு போட்டு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம பருப்பில் பூண்டு, கருவேப்பிலை போட தேவையில்ல, தக்காளி, பச்சை மிளகாய் இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாய் போடல, எங்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை அதனால நான் போடலை, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விடுறேன், சீக்கிரமாக பருப்பு வெந்துடும். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம இதை குக்கரை மூடி இந்த 3 விசில் இல்லை 4 விசில் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு தாளிச்சிக்கலாம். பருப்பு கடைஞ்சாச்சு. நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் நான் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றிங்கன்னா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம கடுகு, ஜீரகம், வெந்தயம் 3 போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகும், தீயவும் கூடாது ஆனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம தாளிச்சது கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லைன்றதுனால நான் பச்சை மிளகாய் போடலாம். உப்பு போட்டுக்கலாங்க. பார்த்தீங்களா, நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. ரைஸ் சுண்டக்காய் ஊறுகாய் கிள்ளி போட்ட சாம்பார். சிம்பிள் லஞ்சு, ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காத பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் பாய்.